ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் நவம்பர் மாசத்துக்கு இப்போ ஓபன் வந்து ஆகியிருக்கு. நவம்பர் மாசத்துல இந்த சேவாக்கள்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி, இல்ல இன்னொரு நாள் நீங்க 300 ரூபாய் தர்ஷன் தவிர சுவாமி தரிசனம் பார்க்கணும்னு நினைச்சாலும் சரி, இந்த டிக்கெட் நீங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ அதோட புக்கிங்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு லாகின் ஐடி இருக்கணும். லாகின் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களோட டேஷ்போர்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல எங்க சர்வீசஸ்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்க சேவா அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்கு பாருங்க, ஸ்ரீவாரி சேவா திருமலான்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். நவம்பர் மாசத்துல 8ஆம் தேதியும் 13ஆம் தேதியும் வந்து குவாட்டா வந்து ரிலீஸ் பண்ணாம இருக்காங்க. மீதி எல்லா நாளுமே வந்து உங்களுக்கு இந்த ஆர்ஜித சேவாஸ் வந்து இருக்கு. இந்த ரெண்டு நாளும் ஓபன் பண்ண மாட்டாங்க. அன்னைக்கு வந்து சேவா வந்து கிடையாது, அதனாலதான் ஓபன் ஆகல. ஸோ இப்போ நீங்க எந்த டேட்ல சேவாவுக்கு என்ன சேவா வந்து போறீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். சேவாவை பொறுத்த வரைக்கும் கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், இந்த 4 சேவா இருக்கு. அந்த சேவா வந்து நடக்கிற டைமும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கல்யாணோற்சவம் பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கு புக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கல்யாணோற்சவம் தான் எப்பயுமே ஃபாஸ்டா புக் ஆகும். இப்போ 3 மணிக்கு ஓபன் ஆகி ஜஸ்ட் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. 5 நிமிஷத்துலயே வந்து சாட்டர்டே வந்து ஒரு 3 நாள் ஃபுல் ஆயிடுச்சு. சண்டே 1 நாள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஃபில் ஆயிடுச்சு. யாருக்காவது கல்யாணோற்சவம் வேணும்னா சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. இதோட டிக்கெட் வந்து ஃபாஸ்டா வந்து முடிஞ்சிடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேர் அலோவ் பண்ணுவாங்க. 1000 ரூபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். இந்த சேவாலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம், மூலவரை தரிசனம் பண்ணலாம். இதுவே நீங்க ஊஞ்சல் சேவால பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா ஊஞ்சல் சேவா நீங்க புக் பண்ணலாம். 2 நாள் கம்ப்ளீட்டா புக் ஆயிடுச்சு. மீதி இருக்க நாட்கள் வேணும்னா நீங்க புக் பண்ண முடியும். அடுத்து இருக்க 2 சேவாவும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமா தான் புக் ஆகும். உங்களுக்கு சேவா வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும். லாஸ்டா தான் இது ரெண்டுமே வந்து கம்ப்ளீட்டா புக் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் முடிகிறது கல்யாணோற்சவம், அதுக்கு அடுத்தது ஊஞ்சல் சேவா டிக்கெட் ஃபாஸ்டா வந்து புக்கிங் வந்து முடிஞ்சிடும். இது ஒரு பர்சனுக்கு கூட நீங்க இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ என்ன சேவா அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு எண்ணிக்கை அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இந்த 500 ரூபாய்க்கு பக்கத்துல இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 2 பேருக்கு புக் பண்ணலாம். ஒரு புக்கிங்ஸ்ல மினிமம் ஒரு ஆளுக்கு புக் பண்ணலாம். ஸோ கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஷோ ஆகும். இதுல என்ன அப்படின்னா, இப்போ நம்ம இந்த லாகின் ஐடியில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, ஒருத்தவங்களோட பேரு, அவங்க ஜெண்டர், அவங்க ஆதார் நம்பர் எல்லாம் கொடுத்துருப்போம் இல்லையா, அவங்களுக்கு புக் பண்ணணுமா இல்லை அப்படின்னா வேற யாருக்காவது புக் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ வேற யாருக்குனா இங்கே மேலே இருக்க பாக்ஸை டிக் பண்ணிட்டு அவங்களோட நேமு, ஏஜு, ஜெண்டர், ஆதார் கார்டா, இல்லைனா ஓட்டர் ஐடியா, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ மொத்தமாக ஒரு 5 ப்ரூஃப் யூஸ் பண்ணி நீங்கள் புக் பண்ணலாம். 300 ரூபாய் தர்ஷன் வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணியிருந்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ப்ரூஃபை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து புக் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் வந்து ஒரு 8ஆம் தேதி வந்து 9ஆம் தேதி நீங்க 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா 10ஆம் தேதி வந்து உங்களுக்கான ஆர்ஜித சேவா டிக்கெட் புக் பண்ணிட்டு நீங்க வந்து சுவாமி தரிசனம் அன்னைக்கும் பார்க்கலாம். அந்த சேவாலே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கூட புக் பண்ணிக்கலாம். அந்த ஐடி ப்ரூஃப் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஐடி ப்ரூஃப் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் வந்து ஆப்ஷனல் தான். ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் விண்டோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். யார் பேர்லாம் புக் பண்ணியிருக்கீங்களோ அவங்க பேர் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். 2 கேட்வே கொடுத்துருக்காங்க. எந்த கேட்வே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கேட்வே கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் வந்து கொடுத்துக்கோங்க. வெப்சைட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோட் ஆகும். உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், இந்த ஆப்ஷன் எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக பேமெண்ட் கேட்வேக்கு சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் 500 கூட அது வந்து சார்ஜ் வந்து பண்ணுவாங்க. அந்த பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சேவா டிக்கெட் கன்ஃபார்மாக புக் ஆகிடும். ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் வந்து எடுத்துக்கலாம். அந்த டிக்கெட்லேயே உங்களுக்கு எந்த இடத்துல ரிப்போர்ட்டிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேவாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை சேவாவுக்கு கரெக்டாக டைமுக்கு போக முடியல அப்படின்னாலும் அந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நீங்கள் மூலவ தரிசனம் வந்து பார்த்துக்கலாம். சுபத வென்றி வழியாக போயிட்டு நீங்கள் சீக்கிரம் தரிசனம் பார்த்துக்கலாம் இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்டில். ஸோ இந்த மாதிரி தான் வந்து புக் பண்ணுறது. ரொம்ப சிம்பிள் தான். தேவைப்பட்டுச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நவம்பர் மாதத்துலேயே நீங்கள் 2 நாள் சாமி தரிசனம் பார்க்கணும் அப்படின்ற பிளானிங்கில் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். உங்களுக்கு சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாணோற்சவம், மூஞ்சல் சேவா ரெண்டுமே வந்து ஃபாஸ்டா புக் ஆயிட்டு இருக்கு. செக் பண்ணி பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நிறைய நாள், அதாவது பாதி வந்து புக் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு லேட்டஸ்டான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.